பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 Samuel 14:11. உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபெமிலியரான வசனம்தான். என்ன வசனம் அப்படின்னா, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஜெயம் தருகிற கர்த்தர் என்கிற ஒரு சின்ன தலைப்பில் பேச விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், ஆசா என்கிற ஒரு ராஜா, அந்த 14 படிக்கும்போது அந்த யூதா தேசத்தில் ஆசா என்கிற ராஜா ஒருத்தர் தான். அவன் பார்த்திங்கன்னா, அவனுடைய ராஜ்ய போகிற காலத்தில் 10 ரொம்ப அமைதியான ஒரு காலங்கள். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவன் கர்த்தருக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப எப்பயுமே சந்தோஷமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல மனிதனாக தான் அவன் இருந்தான்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு எத்தியோப்பியா ராஜா ஒருத்தன் சேரா என்கிறவன் ஒரு பெரிய படையோடு வரான். எப்படியாவது இந்த ஆசை ராஜாவை அழிச்சிடணும், இந்த ராஜ்யத்தை பிடிச்சிடணும், நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்லி வந்துட்டுருக்குறான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது எப்படியாவது இந்த மனித குலத்தை அழிச்சிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு கங்கணம் கட்டி வந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமல் எல்லாருடைய மனசுலேயும் ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதை எப்படி அந்த ராசா ராஜா வந்து ஃபேஸ் பண்ணோன்னா, அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அவன் ஒரு காரியம் செஞ்சான். அவன் வந்து அவ்வளோ 10 லட்சம் பேரையும் பார்த்து அவன் பயப்பில்லை. இவன்கிட்ட இருந்தது 380,000 பேர் தான். அவன் ஒரு காரியம் செஞ்சான், உடனே ஆண்டவரை தேடி அவருடைய பாதத்துக்கு நேராக போயிட்டான். போய் ஜெபம் பண்ணுறான், கர்த்தாவே பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, அப்படி நாங்கள் உங்களையே சார்ந்து கொள்கிறோம், கண்டிப்பாக நான் இது எனக்கு ஜெயம் தருவீங்கன்னு சொல்லி பெரிய நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்துக்கு போனோம். இன்றைக்கி நம்மளும் அதை தான் செய்யணும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கில் அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அல்லது அடுத்த மாதம் என்ன நடக்கும், நம்முடைய எதிர்காலம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நிறைய காரியங்கள், அவ்வளோதான் நம்முடைய லைஃப் முடிஞ்சிச்செல்லாம் சொல்லி நிறையா பேர் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய நஷ்டப்பட்டிருக்காங்க அந்த நாட்களில். ஆனால் ஆண்டவரை நம்ம தேடி வரணும். கர்த்தரால் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. நம்ம என்ன செய்யணும்னா, எப்படி ஆசா ராஜா வந்து ஆண்டவருடைய பாதத்துக்கு போனாரோ அதே மாதிரி நம்மளும் நம்மளை சரண்டர் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணணும். அவன் பெரிய ராஜா தான், ஆனால் வந்து ஆண்டவர்கிட்ட போய் முற்றிலுமாக அவனை தாழ்த்தி சரண்டர் பண்ணான். நம்மளும் அதே தான் செய்யணும். நம்ம என்ன செய்யணும், போயிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, நீங்கள் வந்து எல்லாருக்கும் உங்களால் உதவி செய்ய முடியும், உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் தருவார். அவன் அந்த ஜபத்தை செய்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அந்த எத்தியோப்பிய பேரை துரத்திட்டார். அங்கே எப்படி பைபிள் சொல்லுதுன்னு அவனுங்கள்லாம் ஓடி போனார்கள், அவர்கள்லாம் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய அவன் போயிட்டு அந்த தானியத்துக்கு போய் அங்கே இருந்த எல்லாவற்றையும் அவங்க எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு வந்தாங்க எல்லாவற்றையும். அந்த மாதிரி ஆண்டவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டாம். அவரால் உதவி செய்ய அவரால் முடியும். நம்மளை ஆண்டவர் தான் படைத்தார். நமக்கு என்ன வேணுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு அவருடைய பாதத்துக்கு போய் நம்ம ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். அவன் எப்படி ஜெபம் பண்ணனோ அது மாதிரி நம்மளை தாழ்த்தி கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். ஆண்டவர் வேறு ஒன்றுமே நம்மக்கிட்ட கேட்கல. நீங்கள் நிறைய பணம் கொடுங்க, அல்லது இதெல்லாம் செய்யுங்க, இப்படி காரியங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜெயன்னு சொல்லலை. நம்ம ஒன்று செய்யணும், நம்மளை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி ஆண்டவருடைய பாதத்துக்கு போய் ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம், ஜபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி எவைகளை கேட்பீர்களோ அவைகள்லாம் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சபையார் எல்லாரும் அவருக்காக ஊக்கமாக ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனை விடுதலை பண்ணார். இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ தூதனை வச்சுருக்கிறார். நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒன்று செய்யணும், நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுகிற மக்களாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய பிரச்சனைகளை சொல்லணும். நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். எப்படி ஆசா ராஜாவுக்கு அந்த பெரிய கொடிதான சூழ்நிலையிலேருந்து ஜெயம் கொடுத்து அவனை திரும்ப அவனுடைய ராஜ்யத்தை அவனை கொடுத்து ஒரு பெரிய வெகுமதிகளை கொடுத்தாரோ அதே தெய்வம் நம்மளோடு இருக்கிறாரு. நம்மளும் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை தேடுங்க, நல்லா ஜெபிங்க, நிறைய பைபிள் வாசிங்க,
ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே கலந்திருக்கிற எல்லாரோடும் உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் இன்றைக்கி எல்லோரும் இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்குது, பலவிதமான பயங்கள் இருக்குது. ஆண்டவரே, எங்களை எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது. ஏசப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி மடத்தில் சரண்டர் பண்ணுறோம். ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதி கன மகிமையெல்லாம் நீங்கள் ஒருவர் மாத்திரம் எடுத்துக்கோங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.